இதில் பார்த்தீங்கன்னா அதனுடைய நொங்குடையது உங்களுக்கு பயம் தெரியும். அது வந்து ஒரு உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடிய ஒரு அருமையான ஒரு இயற்கையான ஒரு இனிப்பான ஒரு ஃப்ரூட். ஆக்சுவலி அந்த நொங்குக்கு வந்து என்ன எது இருக்கு, அதில் வாட்டர் இருக்குது, சாலிட் இருக்குது, செமி சாலிட் இருக்குது, அவ்வளோ வந்து ஒரு உன்னதமான ஒரு பொருள் வந்து நொங்கு. அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கிழங்கு கூட நம்ம சாப்பிடுவோம். அதே போல் வந்து பனை ஓலை, பனை ஓலை அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். என்னென்னா சங்க காலத்திலேருந்து அந்த காலத்திலேருந்து நாம் அந்த ஃபார்ம்ஸ்க்கு அது ஸ்கிரிப்டு தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய சங்ககால இலக்கியங்கள் எல்லாமே வந்து ஓலைச்சுவடிகள் மூலமாக தான் வந்து இப்போ நம்ம வந்து அதை வந்து பல்வேறு வகைகளை வந்து புக்குக்கு கொண்டு வரோம், சாஃப்ட் காப்பியை கொண்டு வரோம், எல்லாம் கொண்டு வரோம். ஆனால் அந்த காலத்தில் வந்து இந்த பனை ஓலை அப்படிங்கிற திருக்குறள்லேருந்து எல்லாமே வந்து பனை ஓலையில் எழுதப்பட்டது. அதற்கு மூல காரணம் வந்து இந்த பனை மரம். அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டுறதுக்கு எல்லா குடிசை வீடுகளுக்கும் யூஸ் ஆகிறது வந்து இது தான், அந்த ஓலை தான், பனை ஓலை தான். அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ தென்னை ஓலையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். பனை ஓலை, பனை ஓலையில் வந்து வேயும் போது வந்து அது குளிர்ச்சி தரக்கூடிய இந்த மாதிரி நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். பனை மரம் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வீடு கட்டுறதுக்கு இதை வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணாங்க. ஓடு போடுறதுக்கு வந்து அந்த காலத்தில் ஓடு தான், முதல்ல வந்து கூரை, அதுக்கப்புறம் ஓடு, அதுக்கப்புறம் தான் கான்கிரீட். அப்போ செகண்ட் லெவலில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கெல்லாம் வந்து யூஸ் ஆனது வந்து இந்த அது இல்லாமல் வந்து ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ரொம்ப வந்து தண்ணியை வந்து உறிஞ்சாது. சில வந்து இப்போ விஷயமா கருவிகளெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நிறைய உறிஞ்சி இட் வில் அஃபெக்ட் தி இந்த கீழே இருக்கக்கூடிய கிரவுண்ட் வாட்டரை அஃபெக்ட் பண்ணும். ஆனால் வந்து இது வந்து அந்த மாதிரி அஃபெக்ட் பண்ணாது. ஆக்சுவலாக இட் இஸ் இது மாதிரி தான் இந்த ஒரு நம்ம டிஎஃப் அதை பற்றி கிளீனர் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இந்த மான்சூன் வேகரீஸு அதுக்கப்புறம் பற்றிய காற்று அடிக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து இது வந்து இட் வில் ப்ரொடெக்ட் தி பீப்புள் அண்ட் தி என்விரான்மெண்ட். நிறைய வரிசையை வச்சுட்டோம்னா அது வந்து பெரிய அலை வந்தாலும் கூட அது தடுக்கக்கூடிய ஒரு மரம். நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம இதில் ஒரு 50 கோடி மரங்கள் இருந்ததில் இப்போ கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம லாஸ்ட் இயர் வந்து கவர்மெண்ட்டோட எஃபர்ட்டில் வந்து இந்த என்ஜிஓஸோட எஃபெக்டில் வந்து ஒரு கிட்டத்தட்ட 65 லட்சம் பனை மரங்கள் வந்து நட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 25 வருஷம் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் பெருசாகி நமக்கு வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஆனால் நம்ம சந்ததி யாருக்காக, சந்ததிகளுக்காக, நமக்கு வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய சந்ததிகளை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மெஷர்ஸும் நம்ம பண்ணணும். ஏன்னா நிறைய மரங்கள்லாம் வந்து இப்போ காலியாகிட்டுருக்கு. ஈக்கோ சிஸ்டம் வந்து இட் இஸ் கெட்டிங் ஸ்பாயில்டு, அதனால கிளைமேட் சேஞ்ச் இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். அதெல்லாம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெஷர்ஸை நம்ம சமுதாயத்தில் நம்ம பண்ணினா தான் வந்து நம்ம வி கேன் லீவ் அ குட் சொசைட்டி ஆஃப்டர் அஸ் ஸோ அதனால் நம்ம இது வந்து ஒரு உன்னதமான பணி. நீங்கள் எல்லாம் வந்து இதில் ஈடுபட்டிருக்கீங்கன்னா உங்களை வந்து யூ வில் பி பிளஸ்டு வித் நேச்சர் பிகாஸ் யூ ஆர் டூயிங் service to the nature, not to anybody. You are doing service to the nature in improving the nature, in preserving the nature, in protecting the nature. So nature will definitely bless all of you. Yara yara ungala bless panna vendiyilla. Your service will be blessed by the nature. So because we are part of nature, part nature avittu nammalala onum panna mudiyadhu. So we should be a part of nature, and we should protect the nature. As such it is a great measure. இந்த என்ஜிஓஸ் பண்ணியிருக்கா, என்ஜிஓ யார் வந்திருக்கா, கிரீன் நீரால்லேருந்து வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஹஸ் பார்ட்னர்டு அண்ட் என்ஜிஓ பண்ணிகிட்ருக்கு. நமக்கு வந்து டிஎஃப்ஓ இஸ் டேக்கிங் எ லீட் ரோலு. அதுக்கப்புறம் வந்து நம்ம சேர்மன் இருக்காங்க, டிஎன்பிஎம் காலேஜ் எல்லாருமே சேர்ந்து பண்ணக்கூடிய மாவட்டத்தில் இது ஒரு முக்கியமான பணி. 29ஆம் தேதி வந்து வர 29ஆம் தேதி மாண்புமிகு அமைச்சர் வர்றாங்க, சுற்றுச்சூழல் அப்புறம் அமைச்சர் வந்துட்டு இதை வந்து இந்த சீடிங்கை வந்து தொடங்கி வைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சீட் கலெக்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட இவங்க 100,000 சீட்ஸ் வேறு ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 100,000 ஒரு இடத்துல இருக்குது, இன்னொரு இடத்துல ஒரு 50,000 சீட்ஸ் இருக்குது. நமக்கு தேவை ஒரு 3 லட்சம் சீட்ஸ் ஆகுது தேவை. நீங்கள் ஒரு 10,000 செலக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த சீட்ஸை செலக்ட் பண்ணி நம்ம வந்து கிட்டத்தட்ட நம்ம மாவட்டத்தில் இனியும் ஒரு 5 லட்சம் மரமாக நம்ம நடணும். நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் டோன்ட் ஒர்க் ஃபார் யுவர் காலேஜ், டோன்ட் ஒர்க் ஃபார் தி பிரின்சிபல், யூ ஒர்க் ஃபார் யுவர் செல், ஃபார் யுவர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் யூ சுட். அப்படி தான் பண்ணணும். யூ ட்ரை டு சாட்டிஸ்ஃபை யுவர் செல். அதனால் இதில் கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள். நேச்சர் வில் பிளஸ் யூ. ஐ ரியலி அப்ரிசியேட் ஆல் ஆஃப் யூ எஃபர்ட்ஸ் டேக்கன் பை தி பிரின்சிபல் அண்ட் ஹிஸ் டீம் ப்ரொஃபஸர் அண்ட் ஆல்சோ வந்து நம்ம ஐ அப்ரிசியேட் தி எஃபர்ட் ஆஃப் தி கோஆர்டினேட்டர் ரவீந்திரன் இஸ் டூயிங்
excellent work. He has already collected all of the chips. Almost 1 lakh. It is a great effort. I really appreciate all of you. Chairman will definitely support all of you. Thank you. Thank you.